Hi friends, ellarku vanakkunga. Innikku nama Sai Krish Food channel enna video paakkalam paathina taste ana gramathu moraila pusanika kulambu eppadi seiyradha nae nama video la paakka porom. Idu paathina manjal pusani nu solvanga. Idu pusanika kulambu paathina romba taste a irukkunga. Ippa vaanga nama eppadi seiyradhunradha paathalam video ku paarkkum nama channel subscribe pannama indena marakkama subscribe pannikeenga. Pakkathula bell button a click pannidunga. Ippa vaanga nama video ku polam. Ippanga பூசணிக்காய் குழம்பு கிராமத்து முறையில் நம்ம எப்படி செய்யறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கேன். இதில் மேலே இருக்க அந்த தோலெல்லாம் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக இந்த சைஸில் பீஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மஞ்சள் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா மாவு மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம கிராமத்து முறையில் குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாயி வச்சாச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வு மிதமான தீ வச்சு இப்போ வறுத்து விட்டுக்கலாம். இதோட நான் 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து விட்டுடலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதோட நான் சின்ன வெங்காயம் 1 கப் அளவு பொரிச்சு எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிக்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். அப்போ என்ன பெரிய சைஸ் தக்காளி எடுத்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுலாம். இப்போ தக்காளி வதங்கிக்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கு. சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கு. சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தேங்காய் போதும். பார்த்தீங்கன்னா பூசணிக்காவும் இனிப்பு தன்மை உள்ளதான். அங்காடி தேங்காய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். கைப்பிடி அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயி வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு. கருவேப்பிலை காலிக்கிறதுக்கு 2 வரமிளகாய் கிள்ளி எடுத்துருக்கு. அதுவும் சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. 5 நிமிஷம் ஸ்டவ்வை மிதமான தீ வச்சு எண்ணெயிலே இப்போ பூசணிக்காயை வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஸ்டவ்வை மிதமான தீ வச்சு எண்ணெயிலே இப்போ பூசணிக்காயை வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயிலையும் 2 நிமிஷம் இப்போ மசாலாவை கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடும். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் இப்போ எண்ணெயிலேயே மசாலா வதக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கட்டும். பூசணிக்காய் நல்லா வெந்துடும்.
பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா பாருங்கள், சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ டேஸ்டான கிராமத்து முறையில் பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சாதத்துக்குள்ளே ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுனா நீங்கள் சைக்கிள் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.